ஸோ ஹை ஹைஸ் வெல்கம் டு ஏஏஎஸ் கிராஃப்ட் சார் ஃபன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா நம்ம ஜேசிபி அப்டேட் வந்து நம்ம இந்தியன் பெஸ்டேங்கிலேருந்து வருது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் கடைசியாக ஸோ அந்த ஜேசிபி அப்டேட் வச்சு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கேம் பிளேவே பண்ண போகிறாங்க ஸோ ஜேசிபி வந்து எத்தனை கண்ட்ரோல்ஸ் இருக்குது என்னென்ன இந்த ஜேசிபிலேருந்து எப்படி சொல்கிறது அந்த முன்னாடி அந்த கோக்கி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து எப்படி அசைக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்து இன்னைக்கு வந்து வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது ஜேசிபி வச்சு ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடே பகலில் வந்து பெல்லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதனாலையும் பார்க்க முடியும் சரியா ஸோ அதனால் சேனல் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க இப்போ நம்ம போயிட்டு அந்த ஜேசிபி கேம்லேயே வந்து பார்ப்போம் ஓகே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஜேசிபி என்னங்க வந்து சின்ன பிள்ளைங்க ஆறுற மாதிரி கொஞ்சம் குட்டியாக இருக்குது பரவாயில்ல பார்த்தீங்கன்னா பின்னாடி இது ஓகேங்க பரவாயில்லங்க நல்லா இருக்குது ஜேசிபி ஸோ பரவாயில்லங்க ஓகே உள்ளே என்ன இருக்குது உள்ளே எதுவும் இல்லை போலக்கே ஏங்க பார்த்தீங்கன்னா சார்லாம் திருப்புற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இல்லை போல் ஓகே பார்த்துட்டிங்களா ஸோ நம்ம அவுட்டர் லுக் பார்த்துட்டிங்களா இப்போ நம்ம வந்து உள்ளே போயிடுவோம் ஏற மாட்டோம் ஆமாம் அப்படி ஓகே ஏரியாச்சு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் நிறையா இருக்குது ஸோ இங்கே ஒரு ஆறு பத்து பதினாலு அப்புறம் இங்கே ஒரு ரெண்டு இருக்குதுங்க ஏங்க கிட்டத்தட்ட பதினாறு கண்ட்ரோல்ஸ் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ரில் இருக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு இருக்குது அப்புறம் பின்னாடி வந்து அது வேற இருக்கு பாருங்க அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு வேறு இருக்குதுங்க ஸோ நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா பார்க்க முடியாது எந்தெந்த கீ என்னென்னுக்குன்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வேறு ரெண்டு புதுசாக இருக்குது என்ன எங்கே அது எங்கே உங்களுக்கு தெரியுதா ஸோ சைடில் வேறு புதுசாக ரெண்டு ரெண்டு இது அந்த சைடு சைடு இருக்குது ஸோ எதுக்கும் தெரியல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படி வந்து நம்ம லேண்டாக தான் பார்த்திங்கன்னா ஒன்றுனா என்னென்னு கண்டுபிடிப்போம் பரவாயில்லைங்க பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதுலாம் நல்லா தாங்க இருக்குது ஆனால் அது ரெண்டு இது எதுக்கு இருக்குதுதான் தெரியல சரி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அந்த இது வந்து துரு பிடிச்ச மாதிரி இருக்குது அது எப்படி அந்த தூக்கிட்டு போகும் பார்த்தீங்களா அது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து குதிரையை வந்து தூக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா குதிரை வந்து கரெக்டாக நிற்கிது கச்சுட்டு யாருங்களேன் குதிரையை பார்த்திங்கன்னா தூக்குல போட்ட மாதிரி வந்து ஜேசிபியில் போட்டு கொண்டு போய்ட்டுருக்குறோம் வாங்க ஆட்டியே கொண்டு போவோம் ஈடாக்கி கொண்டு போவோம் வாங்க ஆனால் நான் கமாண்டாக மட்டும் ஆமாம் யூ கேன் டூ இட்ரா திருப்படா திருப்படா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தொங்கிட்டுருக்கு நம்மளோட குதிரை தெரியும்னு நினைக்கிறேன் கால் பார்த்தீங்கன்னா மாட்டி இருக்குதுங்க அதான் தொங்கிட்டுருக்கு இல்லாட்டி அதுக்கு தொங்க போகுது சரி ஸோ இந்த அப்டேட் பார்த்தினா எப்போதை கேட்டிட்டா நம்ம அடுத்த மாதம் அதாவது பிப்ரவரி ஒன் டு டென் இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துடும் அப்படி வராட்டி அதுக்கு அடுத்து தாங்க வரும் ஓகே இப்படினாலும் வந்துடும் இல்லாட்டி அதுக்குள்ளே வந்துடும் ஓகே ஸோ வேணால் அடையே நம்ம வீடு வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம் அந்த குதிரையை அதுக்குள்ளேயே உளுந்துருந்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது டான்ஸ் ஆடிட்டு டெங்கு ஓகே வந்தாச்சு எங்க எங்க காணோம் ஏய் ஏங்க திடீர்னு போயிடுச்சுங்க பேச்சுங்க அது சரி அடே நம்ம அந்த ஜேசி பேச்சு ஊருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பணி செய்ய போவோம் எவனாச்சும் எவனுக்காச்சும் உதவி தேவைப்படுது ஜேசி பேச்சு பண்ணுவாங்க ஓகே போவோம் எவனாச்சும் உதவி தேவைப்படையாடா ஏய் எவனாச்சும் இருக்கீங்களாடா ஏன் காணுங்க ரோட்டில் ஒருத்தனையும் காணாது நம்ம பார்த்து நல்லா அது ஓகே அடுத்து வேறு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் வேஸ்ட் வந்து புதுசாக போலீஸ் ஸ்டேஷன் வருது ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபிக்கு ஓகே ஆகிடுச்சு அடுத்து வந்து நம்மளோட போலீஸ் ஸ்டேஷன் ஸோ அது வந்து எங்கே வருது எப்படி வருது எத்தனை போலீஸ் இருக்க போகிறாங்க தெரியல தெரியலை ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ட்டு வந்துடும் ஓகே ஏற்றுறா வண்டியில் ஏற்றுறா ஏங்க ஏங்க வண்டியில் மாட்டிக்கிச்சுங்க ஜேசிபி மாட்டிச்சக்கு முன்னாடி ஆடி ஐயோ ஐயோடி ஆடி கார் ஓடி போலாகிடு டேய் அப்படி போயிட்டாங்க ஏங்க பார்த்தீங்கன்னா ஜேசிபி அடிச்சு நான் திரும்ப ஆடி காரை பார்த்தா ஆடி காரில் போய் ஜேசிபி மாட்டிக்கிட்டு ஜேசிபி தத்தளிக்குது சரி இங்கே ஒரு கார் போகுது அதை ஏற்றி வைப்போமா வேணாப்பா எதுக்கு நம்ம ஆடி காரில் ஏற்றி நம்ம அந்த இடத்த விட்டாங்க சரி நம்ம வந்து அப்படியே இருந்தோம் எங்கேயானே எனக்கு பழைய வீடு அப்படியே ரவுண்டாக போட்டு வருவோம் முடிஞ்சால் நம்ம பழைய வீட கூட இருச்சிடலாம் எதுக்கு இருக்குதுன்னு தெரியல சரி எங்க நம்ம ஜேசிபி வச்சு பழைய வீடெல்லாம் இடிக்க முடியுமான்னு தெரியலை இடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்படி இடிக்க முடியும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க நம்ம ஜேசிபியோட கேம் பிளே ஸோ நம்ம ஜேசிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய பட்டன் இருக்குது ஸோ டேங்கில் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஒரே ஒரு ஷூட்டிங் பட்டனு அப்புறம் வந்து அப் அண்ட் டவுன் பட்டன் மட்டும்தான் இருக்கும் ஆனால் நம்ம ஜேசிபியில் அப்படி அப்படி இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு பதினாறு பட்டன்ஸ் கிட்டே இருக்குது அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸோ கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போல் சரி நம்ம கஷ்டமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து சால்ட்டு மாதிரி சப்ப மாட்டுற மாதிரி தான் நம்ம வந்து எல்லோரும் கற்றுக்கிட்டு அதை வந்து விளையாடுவோம் ஓகே என்னடா ஸ்லோ மோஷனில் போதுங்க எங்கள் கார்க்காக ஐயோ அக்கக்கோ போயிடுச்சே சரிங்க ஸோ வழக்கம் போல் தான் போய்னா நம்மளோட அப்டேட் வந்து ஃபெப்ரவரி ஒன் டு டென்னில் வந்துடும் அதுக்குள்ளேயே வந்துருந்தேன் ஆனால் நம்ம ரோஜி கேமிங் மாதிரி அதுக்குள்ளே அதுக்குள்ளேயே தான் ஒற்றுவார் அப்புறம் கேட்கல என்ன ரெண்டு நாள் வீடியோ போடல அப்படின்ட்டு ஸோ பொங்கல் அப்போ வந்து எல்லோரும் பொங்கல் தான் சாப்பிடுவீங்க நானும் தான் பொங்கல் சாப்பிட்டு வீட்டிலே உட்காட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல ஸோ இன்றைக்கூட நேற்றையும் கூட நாங்கள் ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கோம் எத்தனை மணிக்கு வந்தோம்னா ஒரு ஆறு ஏழுரைக்கும் அப்போ தான் வந்தோம் அதனால தான் இப்போ உட்காந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டுருக்கிறேன் சரி நான் சொல்ல வேண்டியதுனால் சொல்லிட்டேங்க சரியா ஸோ நாளைலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்துடும் ஓகே ஸோ இதோட பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஏஎஸ் கசன்மென்ட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ